வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண், சிவி சக்கரவர்த்தி. சிவி, இந்த ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, ஆள் இல்லாத தோட்டத்தில் ஆள் ஆளுக்கு நாட்டாமை அப்படிங்கிற மாதிரி. என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இன்னைக்கு நம்மளுடைய எடப்பாடி ஃபங்க்ஷனில் பேசியிருந்தார்ல சேலத்தில், எல்லாருமே வந்து சிஎம் தாங்க, யாருமே வந்து இங்கே அதிமுக பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முதல்வர் கிடையாது, 1000 பழனிசாமி உள்ளனர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி சொன்னது தான் வந்துட்டு விளங்கமாயிடுச்சு போல. கட்சிக்குள்ளே இப்போ நிறைய பேர் உள்ளடி வேலைகளில் அங்கங்கே வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அடுத்தடுத்து அவருக்கு போகுது. ரொம்ப ஒரு நெருக்கடியில் இருக்கார். குறிப்பாக பார்த்துருச்சுக்கேன், கொங்கு மண்டலம், அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்திலேயே ஒரு கோஷ்டி பூசலில் ரொம்ப உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கருப்பணன் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. சமயத்தில் அந்த உள்ளாட்சி தேர்தலில் நினச்சில ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அவர் வந்து சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டாராம் கருப்பணன். இது யார் சொன்னார்னா, எம்எல்ஏ தோப்பு வெங்கடாச்சலம் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி எடப்பாடிகிட்ட ரொம்ப குமுறி இருக்காரு. அங்காளி மங்காளிலாம் எலெக்ஷன்ல நின்றுப்பாங்க. ஸோ வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நான் எப்படியாவது கொண்டு வரணும் எம்எல்ஏ ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தோப்பு வெங்கடாச்சலம் மெனக்கட்டாராம். அதுக்கு வந்துட்டு அமைச்சர் கருப்பணனே வந்து முட்டுக்கட்டை போட்டாராம். அவங்களுக்குள்ள வந்து ஒவ்வொரு மீட்டிங்குமே கூப்பிட்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு ஆளாளுக்கு நாட்டாம பண்ணுறாங்க ஐயா, முடியலையா வந்து பாருங்கன்னா அவருக்கு கால் பண்ணி பேசியுமே வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா. இதே மாதிரி தான் நான் இப்போ சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தேன் இல்லை, ராமநாதபுரத்தில் முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏ வேணா மணிகண்டன் இருக்கார்ல, தள்ளி வைக்கப்பட்டவர், ஒதுக்கி வைக்கப்பட்டவர். ஆமா, இவரால் முதல்வரால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர். ஆனா அவர் என்ன பண்றாரா, இருக்கக்கூடிய எல்லா அரசு கட்டிடங்கள் அதாவது எம்எல்ஏவுடைய நிதியில தானே கட்டப்பட்டிருக்கும், அதுல ஃபுல்லா இவருடைய போட்டோ இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா அங்க இருந்த கழிவறையில மட்டும்தான் இவருடைய போட்டோ இல்ல, எல்லா இடங்களையும் அரசு பணிகள் ஃபுல்லா பார்த்தா இவருடைய போட்டோ போட்டு எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு திருஷ்டிக்கு வச்சிருக்காங்க? எப்பவுமே கட்டடம் கட்டினா திருஷ்டி போடப்படாதுன்ற பொம்மை வைப்பாங்க, அதுக்காக போய் நீங்க சந்தேகப்படலாமா? ஒரு ஆனா இருக்கு உண்மையா, இந்த ஓய்வறை குளியலறையிலாம் வந்துட்டு இது வந்து என்னுடைய நான் தான் இதை கெட்டனேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி தேடுறதுலாம் வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்து கம்ப்ளைண்டா போயிருக்கு. சோ கூடிய விரைவில் என்ன நடக்க போகுதுன்னா அமைச்சரவை மாற்றம் வந்து நடக்க போதான், அதுதான் இப்ப வந்து கன்க்ளூஷன்ல வந்து நிக்கிது. ஒரு பக்கம் எடப்பாடி குரூப் போயிட்டு இருந்தா ஓபிஎஸ் குரூப்புக்கு நிறையமே சரியில்லை போல இருக்கு. அந்த 11 எம்எல்ஏக்கள் வழக்கு விரைவில் துசித்திட்டு எடுக்கப்படும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஓராஜா நேத்து நம்ம சோழ சொல்லியிருந்தோம், நேத்தனா ஓபி ரவீந்திரநாத் குமார் இருக்காருல்ல, கல்வெட்டுமார், அவர் வந்து இந்த கம்பத்துல நடந்த இந்த எம்ஜிஆருடைய 103வது பிறந்த நாள் விழா கொண்டாடுறதுக்காக போயிருக்காரு. அங்க குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புன்னு தொடர்ந்து தேனியில போராடிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அவர் தான் ஆதரிச்சாப்ல, அந்த எம்பி தான் ஆதரிச்சாரு. அதனால தேனீக்கல்ல தேனியில தொடர்ந்து வந்து அந்த தேனீக்கல் மாதிரி இஸ்லாமிய அமைப்பு தொடர்ந்து போராடிட்டே இருந்தாங்க. நேத்தன அந்த விழாக்கு வர வழியில அவரோட காரை மறிச்சு மறியல் பண்ணியிருக்காங்க. உடனே பயந்து போன போலீஸ் அவரும் சரிங்க விளக்கிடுங்க, பெரிய பிரச்சனையா இருப்பது விளக்கி விட்டுருக்காங்க. நடுவில் 43 இஸ்லாமியர்கள் கைது பண்ணவும் கம்பம் தேனி பெரிய குழுன்னு எல்லா இஸ்லாமியர்களும் தகவல்லாம் பரவ எல்லாம் கங்க உட்காந்து மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போக்குவரத்தே பாதிக்கப்பட்டுச்சாங்க. கடைசியில் அந்த 43 விட்டு வச்சிருக்காங்க. ஆனா அதிமுகவும் சும்மா இருப்பாங்களா, 10-15 பேர் போய் உட்காந்து போராடி அப்படியே தெரியும் ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க. 10-15 பேர் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நான் மதுரைக்கு போயிருந்தேன்ல, ஆக்சுவலி வந்து ஃபிளைட்ல போயிருந்தேன், முன்னாடி வந்து ரவீந்திரநாத் குமார், இந்த பக்கம் வந்து இவர் உட்காந்துருந்தாரு நம்ம கார்த்தி சிதம்பரம். சரி, ரெண்டு பேருமே எம்பி ஆச்சே, சரி ஏதாவது பேசிக்குவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். மதுரை இறங்கின வரைக்கும் பார்த்துன்னு வச்சுக்குவேன், கார்த்தி சிதம்பரம் பேசவே இல்லை, கடுக்கடக்கடன் இறங்கி கீழே வேகமா போயிட்டாரு. நம்ம கல்வெட்டுக்குமார் வந்துட்டு கடைசியா நான் இறங்குற வரைக்கும் அப்படியே இருந்தாரு, அப்படியே கிளம்பி அப்படியே போனாரு. அந்த 7-8 பேர் வந்திருந்தாங்க, அப்படியே கை தட்டி அப்படியே இது பண்ணி விசில் அடிச்சு 7-8 பேர் தான் வந்திருப்பாங்க போல இருக்கு தெரியல. ஆமா, நீங்க கார்த்தி சிதம்பரம் சொன்னீங்களே, கார்த்திக் சிதம்பரத்து கண்ணு எப்பொழுதும் எங்க இருக்கும், இப்படிதான் இருக்கும், அதனால அப்படியே சைட்ல பார்க்க போறாப்புல, இப்படியேதான் நடப்பாப்புல, இப்படியேதான் பக்கம் போவாப்புல. ஓகே, சைட்ல பார்த்தாதானே டேர்ன் பண்ணதானே தெரியும் குமார் இருக்காரா இல்லையான்னு. இல்ல, அவரு நாகரிகமான அரசியல் இல்ல, ஒரு எம்பியா இருக்காங்க, ஒரே இடத்துல பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க, பக்கத்து பக்கத்து ஊர் வேற பார்த்து ஒரு சிரிச்சுக்கிட்டா என்ன, நான் கடைசி வரைக்கும் பாக்குறேன் கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி. அது கல்வெட்டுக்குமார் இந்த புசியில் இருந்தாலும் சிரிப்பாப்புல, அவரு இப்படிதான் நடந்து போறாரு. அதனால ஓகே சிபி, June 1 இருந்துட்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்துட்டு இந்தியா முழுமைக்கும் ஆளும் அரசு வந்துட்டு மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசும் சரி செயல்படுத்த போறாங்க. இப்போ என்னன்னா உள் மாநில பேர்வு திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாநிலம் ஒரே ரேஷன் கார்டு அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு டெமோ மாதிரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்த போறாங்களாம். அது என்ன, அது உள் மாநில பேர்வு திறன் அப்படின்னு பார்த்தா அந்த மாவட்டங்களில் குறிப்பாக எங்கே வேணாலும், அதாவது மாநிலங்களுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ரேஷன் கார்டு பொருட்கள் அந்த கொடுத்து போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். இது எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா, முன்கூட்டியே இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுக்கு ஒரு டெமோ மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தூத்துக்குடி திருநெல்வேலியில் இதை லான்ச் பண்ணி
பண்ணியிருக்காங்க, இன்றிலிருந்து அது அமலுக்கு வருது அப்படிதான் சொல்றாங்க. ஆனா என்னன்னா நம்ம குடுக்குற ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அங்க போய் செக்ரட்டரியாலே ஸ்டாக் இல்ல அது இல்ல இது இல்லம்பாங்க. இப்போ ஒரே மாநிலத்துக்குள்ள அங்கங்க எல்லாம் வாங்கிக்கணும்னா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இனிமே இப்ப ஒரே நாடுனா இன்னும் கிளியும் கிளியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நாடு நுண்ண ஞாபகம் வருது, ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு மத்திய அரசு கூட தமிழக அரசு ரொம்ப இணக்கமான சூழல் இருக்கிறதுனாலதான் இங்க பல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு, செயல்படுத்த முடியுது. 9 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு தொடங்கப்பட்டதுக்கு காரணம் மத்திய அரசு கூட அதிமுக அரசு இணக்கமா இருக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்ப இணக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பொதுவா வந்து மத்திய அரசு மாநில அரசு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு இணக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் வந்து நீ சொன்ன இந்த கருத்துக்கு அப்படி எதிர்ரூட் எடுத்திருக்காரு. யார் தெரியுமா? மாஃபா பாண்டியராஜன். பொதுவா என்ன சொல்லுவார் எப்பவுமே, பாஜக அரசு மாதிரிலாம் ஒரு அரசு இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படாத காவி வேட்டி மட்டும்தான் அவர் கிட்டல அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பாஜக ஆளா அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் வரும், பாலமுறை டவுட் இருக்குல்ல. இப்ப வந்து என்னன்னா அடிக்கடி நான் அதிமுக அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சப் ஜீரோ சொலுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. எங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு, மத்திய அரசு வந்துட்டு சில அதிகாரங்களை சுதந்திரத்தை வந்துட்டு பறிச்சுக்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்துட்டு சென்னையில இந்த தொழில் முனைவோர் கூட்டமைப்புடைய ஒரு விழால கலந்துட்டு பேசுறாரு. அங்க பேசல ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த ஜிஎஸ்டி வரி இந்த மாதிரியான வரி விஷயங்கள்ல கிட்டத்தட்ட 400 கோடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது வரல, மொத்தமா பார்த்தா ஒரு 2000 கோடி நலத்திட்டங்களுக்கு வர வேண்டியது இன்னைக்கு மத்திய அரசு முடக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசுறாரு. இப்பதான் இவருக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது போல, ரொம்ப வேதனையா தான் சிப்ப கழிட்டு வேற சிப் மாத்திட்டாங்க போல. ஓகே ஓகே ஓகே, சரி. எனக்கு இந்த சிப்பு இதுன்னு சொல்லணும், இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. எடப்பாடி என்னதான் பண்றாரு, அவர் வந்து ரட்சிப்பு பொருத்திட்டாங்களா, சைலண்ட் போன்றே இருக்க. எடப்பாடி பழனிசாமி இது தரமணியில ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டாப்புல 5000 கோடி ரூபாய் இதுல தரமணியில தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்ட போறாங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுதான். அதை தாண்டி தமிழகம் முழுக்க 36 தொழில் திட்டங்கள்லாம் தொடங்க போறாங்க, அதனால 22,000 பேருக்கு வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நமக்கு ஒண்ணும் தெரியல. வெளிநாடுலாம் போயிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி, அமெரிக்கெல்லாம் போயிட்டு இருந்தாரு. ஒன்னா அப்டேட் பண்ணுவோம், கேக்குறவன் கேனகனா இருந்தா அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது. பார்ப்போம், உண்மையாவே அப்படி வந்து ஏதாவது செயல்படுத்திருந்தாங்கன்னா உண்மையாக வரவே இருக்கலாம், இல்லைன்னு வச்சுக்கவேன் தோல்வி இருக்கலாம். இல்லை யாரை கேணையும் நீங்கள் நடுவில் இல்லை, அதாவது மக்கள் நம்ம வந்து கேட்குறவன் கேணையனாக இருந்தால் நம்மளே சொல்லுவாங்க, நீ வேற எதுவும் நினைக்காது. இந்த ஏபிஜே அப்துல் கலாமோட ரூட்டை மோடி சமீப காலங்களில் எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வருஷங்களில் இந்த பரீட்சாபை சாட்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போய் மாணவர்களை வந்து பேசுகிறாரு. அது பல்வேறு தளங்களில் வந்துட்டு எதிர்ப்புகளும் கிளம்பிருந்துச்சு, என்னங்க அது லீவு நாளெல்லாம் போய் வைக்கிறீங்களே, பண்டிகை நாள்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தமிழகம்லாம் மிகப்பெரிய போர்க்கொடி தந்தோன்னு தேதியெல்லாம் மாற்றினாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, பாலசக்தி புரஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுமைக்கும் 5-18 வயதுக்கு உட்பட்ட நிறைய பேர் வந்து வீரதீர செயல்கள், கலை மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரி பல விஷயங்களை சாதிச்சிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்து சந்திக்கிறாராம். ஸோ இந்த சந்திக்கிறதுலாம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில், நேற்று பார்த்தேன்னு வச்சுக்கவேன் குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஒரு விருந்து கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் மட்டுமா விருந்து கொடுப்பீங்க, நானும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டுட்டு நிறைய செல்ஃபிகள்லாம் எடுத்து ஒரு உற்சாக மோட்லேயே இருக்காருன்னு வச்சுக்கவேன். மாணவ சந்திக்கிறது நீ சந்தேகப்படக்கூடாது, இல்லை இல்லை சந்திக்கிறதுலாம் தான் பண்ணுறாரு அவர், உண்மையாகவே பார்த்துக்கலாம். சரி, மோட்டிவேட்லாம் பண்ணுறாரு ரைட்டு. ஆனால் வந்துட்டு இந்த தொழிலாளர் நலத்துறை வந்துட்டு ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க, என்னென்னா இந்த குழந்தை தொழிலாளர்களுடைய வயது வரம்பை வந்துட்டு குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு. 12 வயது ஏற்கனவே வந்துட்டு 12-15 வயது வரைக்கும் குழந்தை தொழிலாளர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு குரல்லாம் இருக்கையில், 12க்கு கீழே அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் யோசிக்க வைக்கிது, என்ன கணக்கு இது அப்படின்ட்டு. ஒரு பக்கம் குழந்தைகளை பார்க்குறாரு மோட்டிவேட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து வயது வரம்பை குறைச்சிட்டா அவங்கெல்லாம் வேலைக்கு போக சொல்றாரா மோடி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புதுல. இன்னொரு பக்கம் என்னன்னா 5வது வகுப்பு பொது தேர்வு வைக்கிறாங்க, அது ஒரு தனி கதை, அதுதான் போய்கிட்டு இருக்கு, ரொம்ப கொடுமையான ஒரு. ஆனா மோடி ட்ரக் பாத்தீங்களா இல்லையா, போன தரக்க வெளிநாடு ஃபுல்லா பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தது, இந்த டைமும் குழந்தைங்க ஃபுல்லா மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னமோ திட்டம் வச்சிருக்காரு, மர்மமா இருக்குது. இதுக்கு நடுவில்தான் பா சிதம்பரம் குறுக்கால மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காரு, ஐயோ பாருங்க இந்திய பொருளாதாரம் கீழே போகும், ஐயோ பாருங்க வந்து எல்லா தொழிலும் தொழில் நிறுவனங்களும் வந்து பாதாளத்தில் போயிட்டு இருக்குன்னு லாபமே கிடைக்கலன்னு இருக்காரு. இது வந்து இந்தியாவை பார்த்து உலகமே திகச்சு நிக்குது, இந்தியா எதை நோக்கி போதுன்னே தெரியல அப்படின்னு விட்டு போட்டுருக்காரு. அவர் வந்து ட்விட்டர்ல களமாடுறதுக்கு தான் வந்துட்டு பீகாருக்கு அனுப்புனாங்க. என்ன பாஜக இப்ப மைண்ட் வைஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ என்ன பண்ணாலுமே வந்து இவர் வந்து அசராம இது பண்ணிட்டே இருக்கா பிள்ளைய, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அமிஷா ஏசிவாப்ல யார் திட்டம் போட்டிருப்பாங்க. சிபி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஆமா, இந்த அதாவது குறிப்பிட்ட ஒரு தினத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பெண்களை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாடு நம்ம கிடையாது. ஆனா இந்த சூழல்ல தான் பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த தினங்களுடைய அவசியம் நமக்கு புரியுது. ஏன்னா இந்த தேசத்துலதான் நிர்பயாக்கள் தொடர்ந்து வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவகாசியில் ஒரு பெண் குழந்தை, 8 வயது பெண் குழந்தையை ஒரு 6 பேர் சேர்ந்து கொலை செஞ்சுருக்காங்க. ஸோ சமூக வலைதளங்களில் இன்னும் வந்து ஏன் அந்த குழந்தையை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பில் இருந்து அழுத்தங்கள் வந்தது. காவல்துறை துரித கதியில் செயல்பட்டு
அசாமை சேர்ந்த மோசம் வலி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து தான் இந்த கொலையை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இங்கே வந்து வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கிற சூழலில் இந்த மாதிரி குற்றவாளிகள் உருவாகிறது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். காவல்துறைக்கு உண்மையாவே நம்ம வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கணும், ஏன்னா இவ்வளவு சீக்கிரத்தில் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்கு. என்னன்னா நாட்டில் நிர்பயா நீங்கள் சொன்ன மாதிரி உன்னாவ் கத்துவா ஹைதராபாத் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, கடுமையான தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் திருந்தலைன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிச்சயம் வந்து அந்த பாலியல் குற்றங்களை நிச்சயம் இந்தியாவில் தடுக்கப்படணும், அதான் நம்மளோட வேண்டுகோளாகவும் இருக்கு. ஆமாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 27ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள் கூட்டமைப்பு மாணவர்கள் அமைப்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த ஹைட்ரோ கார்பன் வந்து எப்படியும் வந்து கொண்டு வந்துருவாங்க, அதுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்களாம். 29ஆம் தேதி முத்துக்குமார் இருக்கார்ல, அந்த ஈழத்துக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணவர், அவருடைய அந்த நாளில் அந்த நினைவு நாளில் மாணவர்கள் அமைப்பு அந்த அதாவது டெல்டா மாவட்டங்களில் போய் போராட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் போராட்டம் அடுத்த தளத்தை நோக்கி நகர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. சிபி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எவன் பார்த்த வேலைடா இது கஷ்டகி பிவிஐ. ஏன்ப்பா கமல் நீ ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆக மாட்டேங்குது, நான் சொன்னால் பிரச்சனை ஆகுது ஏன் அப்படின்னு ரஜினி கமல்கிட்ட கேட்குறாரு. இதே விஷயத்தை நான் சொல்லியிருந்தா இப்படித்தான் சொல்லியிருப்பேன், ராமசாமியை ராமசாமி அடித்தார், அதை மற்றொரு ராமசாமி தன் இதழில் பதிவு செய்தார், அதனால் சாமியும் ராமரே ராமரும் சாமியேன்னு சொல்லியிருப்பேன். ரஜினி இது புரியலையா? எனக்கு புரியல. சரி, இந்த பெரியார் திராவிடர் கழகம் வந்து அவர் மேலே வந்து பெரியாருக்கு எதிராக அவதூறு பேசிட்டு இருந்து வழக்கு போட்டிருந்தாங்கல்ல, இன்னைக்கு அந்த வழக்கு வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ வந்து கோர்ட்டும் தள்ளுபடி பண்ணிருச்சு. ஓகே, எங்கே போகிற? 5ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத போகிறேன். ஏன் திரும்பி வர? ஆய் வருது, அதான் திரும்பி வந்துட்டேன். சிரிக்கக்கூடிய ஒரு மீமா இருந்தா கூட சிந்திக்க வேண்டிய ஒரு மீம். அந்த மாதிரி பசங்களுக்கு தான் இப்ப வந்து பொது தேர்வுன்னு வச்சு குடும்பம் கொடுத்து. எனக்கு என்னன்னா ஒரு பக்கம் வந்து குழந்தை தொழிலாளர்களுடைய வயது வரம்பை குறைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பேசப்படுது தகவல் அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தேர்வு எழுத சொல்றாங்க. சோ என்ன சொல்ல வருது மத்திய அரசு அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். மாநில அரசும் சேர்த்துக்கோங்க. ஆமா, ரெண்டு பேரும் தான். கடவுள் நம்பிக்கையாளர்கள் நாகரிகமானவர்கள் எச் ராஜா. நாகரிகம் கிலோ என்ன விலை சார்? ஆஃபீஸர்கிட்டே கேட்டுருவோம். ரொம்ப நாகரிகமாக பேசுவார், அதனால தான் நேற்று வந்து 2 மாதத்துக்குள்ள ஒரு மேலே குற்றப்படுத்தி தாக்கல் செய்யணும்னா கோர்ட்டே சொல்லியிருக்கு. கோர்ட்டா? கோர்ட் அவர் வேற மாதிரிலாம் சொல்லுவார். அந்த கோர்ட்டு தான் சொல்லியிருக்கு. ஓகே, தேர்வு முறைகேடு அதிர்ச்சி அளிக்கிறது, பாமக நிறுவனர் ராமதாஸ். ஒவ்வொரு எலெக்ஷன் டைமில் கூட்டணி மாற்றி கூட்டணி முறைகேடு பண்ணுறீங்களே, அது உங்களுக்கு அதிர்ச்சியா இல்லையா? இல்லை இல்லை, அது இல்லை, அது வேற டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான். ஓகே, அவார்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் அவார்டுகள் வந்துட்டோம், இவருக்கு அவார்டு தரலாம், வேணா சாய்ஸஸ் வச்சுக்கோங்க. யார் அவர்? ராஜேந்திர பாலாஜி. ஜெயந்திரம் சொல்லிருக்கு, இன்னும் சொல்லிருக்கு, இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரா? அதெல்லாம் ஆல்ரெடி ஒத்துக்கிட்டா. இன்னும் சொல்லியிருக்காரு, அதிமுககாரர்களுக்கு இது குத்துச்சண்டை சிலம்பாட்டம்லாம் தெரியும், திமுக காரங்க அப்படிதான் வரணும்னு நினைச்சா அதிமுகலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காப்ல. ஓ, அவர் வந்து இவர ஜெயக்குமார மனசுல வச்சுட்டு சொல்லியிருக்காரு போல, பாக்ஸர் அப்படின்னு. நேத்து என்ன சொல்லியிருந்தாரு? ரஜினி ரசிகர்கள் இப்படி வந்து அமைதியாக ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னாப்ல. தொடர்ந்து வன்முறைகளான ஸ்டேட்மெண்ட் 2-3 நாளா விட்டுட்டு இருக்காரு ராஜேந்திர பாலாஜி, என்னன்னு தெரியல. ஓகே, இவர் வீட்டுக்கு வந்துட்டு உடனே ஒரு ரைடு போக சொல்லணும். தேசிய புலனாய்வு முகமை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க, ஆளை பாருங்க. அவர் எங்க கராத்தை தான் போயிட்டு இருக்காங்க, ஜிம்முக்கு போறாருன்னு தெரியல. ஒரே அதிரடி ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு ராஜேந்திர பாலாஜி இருந்து. ஓகே, அதிரடி எனக்கு இன்னைக்கு அவார்டு வந்து யாரு கொடுக்கலாம்னா மத்திய அரசுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுது. கூடவே மாநில அரசு அவங்களுக்கு பூஜா பிடிக்கிறாங்கல்ல. என்ன ஒரு விஷயம்னா 5 முதல் 8ஆம் வகுப்புக்கான அந்த பொது தேர்வு வந்து கொண்டு வர்றாங்க. அந்த அசஸ்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் வந்துட்டு கம்பு சுற்றிட்டு இருக்காரு. என்ன அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் தெரில. ஏற்கனவே பார்த்தோம்னா நம்மலாம் இந்த காலத்துங்கள்லாம் அரசாங்க பள்ளியில் படித்து தான் நிறைய பேர் டாக்டர் இன்ஜினியர் ஆகிருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆயிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அசஸ்மெண்ட் இஸ்ரோ சிவனே அரசாங்க பள்ளியில் படித்தவர் தான். ஆமாம், இது வந்து இவங்க மறந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் இந்த குழந்தை தொழிலாளர்களுக்கான அந்த வயது வரம்பை வேற குறைக்க போகிறாங்க. ஸோ எல்லாரும் கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு வேற மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு எதிராக அவங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறாங்க. குழந்தைகளை பொம்மலாட்டம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. குழந்தைகளை பொதுவாக பூக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பூக்களை பறிக்காதீர்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு கொட்டேஷன், அதை வந்து நம்ம வந்து சொல்லலாம்னு தோணுது. பூக்களை பறிக்காதீங்க, அவார்ட் கோஸ் டு அவர் மோடி அண்ட் எடப்பாடி கவர்மெண்ட். ஓகே, தொடர்ந்து விட வெப்டியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை பதிவு வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.